உமருப்புலவர் இயற்றிய சீரா புராணத்தில் உள்ள விலாதத்து காண்டத்தின் புலி வசனித்த படலம். இன்று கொட்டி வந்நெறியினில் உயிர் செகுத்திடுவதன்று, இன்று தொட்டி வந்நெறியினில் உயிர் செகுத்திடுவதன்று. வேறொரு காட்டினி புகுகு வென்றறிந்த மஞ்சள் ஒன்றிய, வேறொரு காட்டினி புகுகு வென்றறிந்த மஞ்சள் ஒன்றிய. முகமதி மலரடி வணங்கி நஞ்சு நஞ்சென போற்றியே நடந்தது வேங்கை, நஞ்சு நஞ்சென போற்றியே நடந்தது வேங்கை. இன்று தொட்டி வந்நெறியில் உயிர் செகுத்திடுவதன்று, குறிப்பு. சீரா புராணத்தினை இயற்றியவர் உமருப்புலவர். இவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமருப்புலவர் சீரா புராணம் எழுதத் தொடங்கினார். நூல் முற்றும் முன்னமே சீதக்காதி மறைந்தார். அவருக்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. உமருப்புலவர் வள்ளல் பெருமக்களை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுகிறார். இவர் 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்னும் நூலையும் படைத்தளித்துள்ளார். இவர் காலம் 17 நூற்றாண்டு. நூற்குறிப்பு. இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து இயம்பும் இனிய நூல் சீரா புராணம். சீரா என்பது வாழ்க்கை, புராணம் என்பது வரலாறு என பொருள்படும். இந்நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், கிஜரத்து காண்டம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. 5027 விருத்தப்பாக்களால் ஆனது. பாடப்பகுதி விலாதத்து காண்டத்தில் உள்ளது.